என்ன தெரியுமா? கரடி மாமா கூட அந்த காலை எத்தனவா அவளுக்கு தூங்கம் அந்த காலை அப்படிதாங்க பண்ணப்பா. வலிக்காத லலிதா? ஆமா ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹாய் மாமே. பிட் காபி எத்தனைட்டா? எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்றேன். ஏன்னா நைட் எல்லாம் கண் மூச்சு பாவா பாத்துனேன். அப்பாவும் தூங்க விட மாட்டாங்க, பொண்ணும் தூங்க விட மாட்டாங்க. சாக்லேட் அவங்க எடுத்து போறதுக்கோ எடுத்து வைக்கிறதுக்குமே சரியா இருக்குது. உள்ள பாருங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வந்து அரக்கோணம் கடைக்கு போயிருக்காங்க, கடைக்கு சாமான் வாங்கிறதுக்கு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் வேலையும் இருக்குது, அதுலேயே குளிச்சிடணும். கடைக்கும் வந்து கடைக்கு வந்துட்டாங்க, கடைக்கு கொடுக்கணும். கடையை பற்றி கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில், நம்ம கடையை பற்றி தான் வந்து இன்றைக்கி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம கடையில் வந்து எல்லாம் வந்து எமர்ஜென்சி பொருள் தாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு நாங்கள் பேக் கேமராவில் காட்டுறேங்க, கீழே தாங்க வச்சுக்கிறோம். ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சி பொருள் தான் இங்கே பாருங்கள் தேவையானது. எண்ணெய், ஷாம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இந்த லேஸ் ஐட்டம், இந்த பாக்கெட்டுங்க மசாலா பாக்கெட்டுங்க, இது குழந்தைங்களுக்கு சாக்லேட்டு, பென்சிலு, பேனா, இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே துணி துவங்கினா சோப்பு. எமர்ஜென்சிக்கு டக்குன்னு வாங்கிக்கிறதுக்கு முட்டை, ஏன்னா ரோட்டுக்கு போகணும் கடைக்கு. அப்புறம் 10 ரூபா பால் பாக்கெட்டு தான் இங்கே பாருங்கள், 10 ரூபா சின்ன பாக்கெட் தாங்க பால். பால் காலி ஆகிடுச்சி, அப்பா வாங்கிட்டு வரணும். இதில் இருக்குது, இதை வருங்க, எல்லாம் 10 ரூபாய் 20 ரூபாய் பால் தான். 1 லிட்ரு 1 லிட்ருலாம் இல்லை. அது பார்த்தீங்கன்னா லேடிஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள், தேவையான பொருள் எமர்ஜென்சி. இந்த மாதிரி தான் எமர்ஜென்சிக்கு தாங்க நாங்கள் வந்து வச்சு கடை வித்துட்டு இருக்கோம். பிஸ்கெட் பாக்கெட்டுங்க, அப்புறம் பாருங்க பாப்பாங்களுக்கு வந்து சாக்லேட்ஸுங்க, சாக்லேட்ஸ் கேட்பாங்க, பென்சில் கேட்பாங்க, பென்னு கேட்பாங்க, தலைவலி வந்தால் தைலம் தேய்க்கிறதுக்கு, இந்த மாதிரி எமர்ஜென்சி பொருள் தாங்க நாங்கள் வித்துட்டு இருக்கோம். நான் கூட வாசல் பெருக்கிறியா? ஐயோ குழந்தை ஸ்டீவானிமா வாசல் பெருக்கிறாங்க, ஆயா கூட பாப்பா கும்முன்னு உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க பாட்டி எங்கே பேருங்க தெருவாசல் பெருக்கிட்டு இருக்காங்க. தெருவாசல் பெருக்கிட்டு இருக்கிறதுனால பாப்பா வந்து அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நேரம் விளையாட்டு இருந்தாங்க கூட, அவங்க ஆயா கூட போயிட்டு இப்போ உட்காந்து விளையாட்டு இருக்காங்க. என்ன பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும், ஸ்ரீவாணிமா இங்க பாருங்க எவ்வளவு அமகலம் பண்றாங்க. அவ்வளவு கோலம் போடுறாங்களாம், கோலம் போடுற பேர்ல மாவு எடுத்து கொட்டின்னு இருக்கா. தார இந்த இந்த அப்படி எடுக்கூடாது. எடுத்துட்டு போயிடு, இப்படி வந்துரு, இப்படி வந்துரு. அவங்க கோலம் சூப்பரா இருக்குதாங்க, எல்லாம் லைக் பண்றாங்க. வரும் கோலத்தை இப்படி உக்காஞ்சு போ, இப்படி போ, அப்படி போ, வா இங்க உக்காஞ்சு போடுவா கோலம், இங்க உக்காஞ்சு போடு. மழை வந்துட்டு இருக்குங்க, அதனால சும்மா ஒரு சிம்பிளா ஒரு சின்ன கோலம் தான் போடுறேன். அதுலயும் பாருங்க கோலமே போட விட மாட்டோம். நேத்து நைட் எல்லாம் தூங்கவே இல்ல அவங்க, இப்ப எப்படியோ ஒரு 10 மணி 11 மணிக்கு தான் தூங்கிடுவாங்க. அதுக்குள்ள நம்மளும் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு கூட நம்மளும் தூங்கலாம்ல. அதுக்குதான் பாஸ்டி அவன் வீடு துடைக்கிறேன்னு சொன்னா, நானா நான் தான் வேணாமான்னு சொல்லிட்டேன். கீழே வழிக்கு வழிக்கு 2 வாட்டி 3 வாட்டி இருந்தாலும் விழுந்தால அதனால பயந்து வேணான்ட்டேன். அப்பா அரை கடைக்கு போயிருக்காரு, ஒரு வருஷத்துக்குள்ள வீடு துவச்சிட்டாதான் நம்ம சாமான் எடுத்துட்டு வந்து உள்ள வைக்கணும். நீ தூங்கு தூங்கு, நான் ஃபேன் போட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறேன். 5 minutes later என்ன மாதா தன்னமா கடைக்கு வந்துட்டாங்களா? அவங்க தாத்தா இல்லன்னு ஒரே அமுக்கு நீங்களே பாத்தீங்க. தாத்தா 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 நாங்க அப்ப வந்து காலையில பாப்பா எழுந்துக்கு முன்னாடி கடைக்கு போயிட்டாரு. 6 மணிக்கு போனாரு, இப்பதான் வராரு. மழை வேற, அந்த மழையிலயும் அரக்கோணம் போயிட்டு வந்துருக்காரு. தாத்தானா ஜாலி அந்த அம்மாக்கு, தாத்தானா ஜாலி ஆச்சு அம்மா. உங்களுக்கு இந்த சின்ன வண்டியில பாருங்க எவ்வளவு பொருள் ஏத்தி வந்து அவங்க வாங்கிக்கிறாங்களா, அவங்க வாங்கிக்கிறாங்களா அப்படிங்க. இந்த வயசுல இந்த குட்டி லட்டு அவங்க தாத்தாக்கு வேலை செய்யும். எல்லாத்தையும் வந்து இப்படி வச்சிட்டோம்னா வந்து அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. அதனாலதான் வந்து இங்க எடுத்து வந்து வச்சிருக்கேன். அப்பா வந்து வெயிட் வச்சுன்னு இருக்காங்களா, சட்டுன்னு தூக்க முடியாது. ஆனா ஒரு சில பொருள் வந்து நாங்கள் எடுத்துட்டு போயிட்டு உள்ள வயசாக அப்புறம் தான் வந்து தூக்குவோம். இவ்வளோ இறங்கவே மாட்டேன்றா.
ஃபுல்லாக தாய் இங்கே வந்து வந்திருக்காங்க. சரி வாங்க, அந்த மூட்டியை தூக்கி வச்சிடலாம் வாங்க. மழை பெஞ்சதுனால வந்து கீழே வைக்க முடியாது, தீப்பெட்டிலாம் வாங்கி வந்திருக்காங்க. அதனால பாருங்க அரக்கோணத்துல கடைபிட்டு பொங்கல் நல்லா இருக்கும், பாப்பா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க, அதனால அங்க வந்து பொங்கல் என்னது இருக்காங்களாம். அது சொன்ன உடனே இப்படி இப்படின்றாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் காலையில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் வேலை தான் ஆரம்பிச்சிருக்கேன். பருப்பு வந்து வெந்துட்டு இருக்கு, இன்னைக்கு வந்து சாம்பார் தான் வைக்க போகிறேன். என்ன அக்கா சும்மா சாம்பாரே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா காய்ங்க வாங்கிட்டு வந்திருக்காரு, அந்த காய்களை வந்து எல்லா காயும் போட்டு தான் வந்து நான் வந்து சாம்பார் வைக்க போகிறேன். சூப்பரான சாம்பாருங்க, ஹோட்டல் சாம்பார் மாதிரி வைக்க போகிறேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக ரொம்ப நாளாக வந்து அந்த சாம்பார் வச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாப்பாக்கு உடம்பு எப்படி இருக்கு, உடம்பு எப்படி இருக்கு, கோல்ட் ஆயிடுச்சு, சளி பிடிச்சிருந்துச்சு, செட் ஆயிடுச்சான்ட்டு ஃபோன் வேற பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் வந்து அக்கா நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அது கடை நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வேற பேசுனீங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து எங்க கூட சப்போர்ட்டா இருக்கீங்களா, அதெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் தான் நான் வந்து சொன்னேன். எதுக்குன்னா பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணா வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஆறுதலா பேசுறீங்களே எங்ககிட்ட, அதனால வந்து நான் உங்ககிட்ட நிறைய பேர் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வள வச்சாச்சு. டிஃபன் வந்து பாத்தீங்கன்னா நேற்று சாம்பார் இருக்குங்க. இதை நம்ம வீட்டில் தினைக்கும் சாம்பார் தான், ஏன்னா வந்து சாம்பார் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். மற்ற டைம் தான் வந்து ஏதாச்சும் நடுவில் ஒரு ஒரு குழம்பு. இன்னைக்கு அப்பா காய் வாங்கிட்டு வந்ததுனால வந்து நான் காய்கெல்லாம் போட்டு சாம்பாருப்பேன். முள்ளங்கி சாம்பார் இருக்கு, நம்ம வீட்டில் முள்ளங்கி சாம்பார் வச்சோம் நேற்று. அது இருக்கு, சரி கோதுமை மாவு இருக்கு, அது வச்சு கோதுமை மாவு கரைச்சி அந்த கோதுமை வச்சு தோசை தான் சுட்டு சாப்பிடாங்க. அதுக்குள்ள பருப்பும் வெந்துடும், சாப்பாடும் வெந்துடும். அது ரெண்டும் ஆயிட்ட உடனே நம்ம சாம்பாரும் வைக்கலாம், கோதுமை மாவு தோசையும் சுட்டு சாப்பிடலாம். சரி வாங்க அப்பா, என்ன நான் காய் வாங்கி வந்திருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. என்னத்துக்கு என்னத்துக்கு முத்தம் குத்தனை இருக்கா? மாங்காய் பாருங்க, எங்க மாங்காய் எடுத்து வைக்கிறான்னு மட்டும் பாருங்க நீங்களே. ஸ்ரீவாணி எல்லாமே அவளுக்கு சொல்லி தாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, பாத்தீங்களா, ஃப்ரிட்ஜுக்கு இருக்கிற ட்ரேவை திறந்து அந்த மாங்காய் வைக்கிறா. மாங்காய் எங்கே வைக்கணும்னு கூட தெரியுதுங்க ஸ்ரீவாணிக்கு, பார்த்தீங்களா எங்கே வைக்கிறா பாருங்க. நானாண்ணா வெய் வெய் மாங்காய் வெய் மாங்காய் வெய் ரொம்ப சுத்திங்க, ரொம்ப குட்டியா இருக்கு. ஆனா ஐயோ மாங்காய் பண்றாங்க, இச்சிக்க போறா ஸ்ரீவாணி. போடக்கூடாது, பொண்ணு வைக்கணும். நானா கீழே வைக்கணும், போடக்கூடாது மாங்காவை. இங்க பாருங்க மூணு மாங்காய் எடுத்து வந்து வச்சுட்டா. கீழே வை கீழே வை, ஐயோ மூடிடுங்க. நீ வைமா, நல்லா வச்சிருமா குழந்தைக்கு. ஒரு கிலோ 120 ரூபாங்க தக்காளி. தக்காளி விற்கிற வேலையில் தக்காளி பார்த்து பத்திரமா பீரோல கூட்டி வைக்கணும். நம்ம செடியிலே பச்சை மிளகா இருக்குமே. நம்ம செடியிலே இருக்குப்பா, இருந்தாலும் பத்தாவது கடையில வாங்கி எனக்கு பிடிச்சது எது அத பக்கத்துல பாவக்காவா? சரி சாம்பார் இப்ப என்ன பொரியல் பண்றதுன்னு தெரியல, பாவக்காய் செஞ்சிட்டா? பாவக்காவா செய்வானா? நான் சொல்லுவேன். பாப்பா தூங்க வச்சுட்டு ஸ்ரீவாணி எப்படி இப்படி பண்றா பாருங்க. அதான் காம்பு எடுத்துட்டு வச்சா கொஞ்சம் சாமம் இல்லன்னா கிடு போயிடும் சுத்தமாவே. இங்க பாருங்க எத்தனை உள்ள வச்சுட்டான். குக்கர்ல போட்டா டேஸ்ட் இருக்காது. நானா
அதனால வந்து நான் குக்கர்ல எப்பயுமே போட மாட்டேன் இந்த பருப்பு, நானும் போட மாட்டேன் அம்மாவும் போட மாட்டாங்க. நம்ம நார்மலா சட்டில குண்டான்ல வேக வச்சுட்டு பருப்பு சட்டில போட்டு இந்த மாதிரி கடஞ்சி செய்யறதுதான். இன்னும் குழம்பே செய்யல அப்படின்னா அவ கார சாரமா இருந்தாதான் டேஸ்ட் பாப்பா. ஸ்ரீவாணிமா இங்க வாங்க, டேஸ்ட் பாருங்க வாங்க. அங்க சாமி பார்த்து உயிந்து கும்பிடுங்கடி தங்கம், சாமி பார்த்து உயிந்து கும்பிடுங்க. சாமி கும்பிடுறாங்க ஸ்ரீவாணிமா. பெல் அடிங்க, பெல் அடிங்க. பெல் எப்படி அடிப்பாங்க, பெல் எப்படி அடிப்பாங்க, அப்படி அடிப்பாங்க. சாமிக்கு அடிக்கிறா கரெக்டா, மணி அடி மணி அடி. கீழே கூட அடிக்கலாம்க்கா, லாங்ல தூக்கி அடிக்கிறா. புத்தி போட்டுக்கோ, புத்தி போட்டுக்கோ. அக்கா இப்ப போட்டுமா? மூஞ்ச கட்டுங்க. சரிங்க, சாம்பார் வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன், அதனால வந்து தோசை சுட்டுக்கலாம். கோதுமை தோசை நல்லா இருக்கும், கோதுமை தோசைக்கும் சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் இன்றைக்கி டிஃபன் பார்த்தீங்கன்னா சாம்பார் கோதுமை தோசை, மதியம் சாப்பாடு பார்த்தீங்கன்னாலும் சாம்பார் சாப்பாடு தான். சாப்பாடு வெந்துருச்சு, நான் வச்சு விட்டேன், தோசை சுட்டுட்டு இருக்கேன். நல்லதில்லை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா நம்மளுக்கு, எப்போவுமே வந்து காலையில் இந்த மாதிரி ஃபுட்டுங்க எடுத்துனா ரொம்ப நல்லது நம்மளுக்கு. கோதுமை தோசை பொங்கலுக்கோசரம் பாப்பாக்கு வாங்கிட்டு வந்தாங்க, அதனால பொங்கல் அப்பா எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த சட்னி சாம்பார் எடுத்து போடு, ஆள் காலுக்கு ஒண்ணு போடு. நினைச்சேன் கோதுமை தோசை. ரொட்டி பெரிஞ்சிட்டு தேய்ச்சி சுட்டு எடுக்கணும். காலையில வந்து முள்ளங்கி நேத்து வச்ச சாம்பார், முள்ளங்கி சாம்பார் கோதுமை தோசை தான். நீங்க என்ன சொல்லுங்க, காலையில நம்ம வச்ச கோதுமை தோசை ஏங்க? நம்ம காலையில தானம்மா, இங்க பாருங்க காலையில வாங்க. இது 12:20 ஆகுது, இது வந்து காலையில. அப்ப காலையில என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? டீ குடிச்சோம். டீ குடிச்சீங்க, குண்டா நல்லா காஞ்சிடுச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் சமையல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிட்டு, ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பா வருவாங்க, அப்பாவுக்கோசரம்னா வந்து சமையல் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் இப்போ. ஏன்னா பசியோடு வருவாங்க, அவங்க மதியம் 1 மணிக்கெலாம் கரெக்டாக டான் வந்துடுவாங்க. கடுகு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கிறேன் நான், ஏன்னா வேறு எதுவும் போடல, சீரகம் வெந்தியம் எதுவுமே போடல, வெறும் கடுகு தான். சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் எல்லாத்துலேயும் சேர்த்துங்க. ரொம்ப ஹெல்த்தி சாம்பார் வெங்காயம், ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் உடம்புக்கு. நான் வந்து சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஒரு நாளுக்கு வந்து பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கடுகு பொருந்துச்சு. இப்போ இந்த சாம்பாருக்கு வந்து நான் புளியும் ஊற்றுறேன், மாங்காவும் போடுறேன். அதனால் வந்து நான் சின்னதாக மினிமம் தக்காளி பழம் தான் வச்சுருக்கேன்.
சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இந்த வெங்காயத்தையே வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் வந்து நீங்கள் நீட் நீட்டாக போடுறதோட இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் செய்வோம் சாம்பாருக்கு. இந்த சாம்பார் கொண்டி தான் அப்படி செய்வோம். நார்மலாக கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பாருக்கு வந்து நீட் நீட்டாக தான் போடுவோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சிங்க. மிளகா தூள் இப்போ சேர்க்க மாட்டேன், ஏன்னா மிளகா தூள் இப்போ சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் இந்த காய் வந்து எண்ணெயிலேயே ஃபுல்லாக வதங்கணும். நல்லா காய் எண்ணெயிலேயே வதங்கணும். எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகா தூள் சேர்த்துக்கலாம். Two minutes later. சரிங்க உங்களுக்கு பாருங்க, தக்காளி இது காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு மிளகா தூள் போட்டுக்கிறேன். பாப்பாவும் வந்துட்டாங்க. பாப்பா வந்து ஒரே அமகம் பண்ணிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் என்ன மசாலா எனக்கு மசாலாலாம் கொஞ்சம் சொல்லுங்கன்றீங்க. இது ஒன்றும் இல்லைங்க, வெறும் வந்து மிளகாவும் தனியாக மஞ்சள் தான். நாங்கள் வேறு எதுவுமே இதில் சேர்த்து, ஏன்னா நாங்கள் வேறு எதுவும் சேர்த்துல. இது வந்து தான் வெறும் மிளகா தனியாக மஞ்சள் இது ஒண்டி தான் யூஸ் பண்ணின்னு இருக்கோம். இதில் வந்து கடலப்பருப்பு இந்த வெந்தயம் கடுகு உளுந்து அதெல்லாம் சேர்ப்பாங்க, அதெல்லாம் நாங்கள் எதுவும் சேர்த்துக்கல. புளி ஊறிட்டு இருக்கு. நம்ம காய் வந்து கொஞ்சம் அரை வேக்கம் வெந்துட்டோம். அது வெந்தோனையும் புளி ஊற்றினா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இது கூட ஊற்றினா வந்து காய் வந்து ஒரு மாதிரி நச்சுக்கு நச்சுக்குன்னு இருக்கும், நல்லா இருக்காது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கூட வந்து நான் வந்து ஒரு மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா காய் வேகினாலும் ஆல்ரெடி நான் பருப்பு வந்து வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன், அதுவும் தண்ணியாக தான் இருக்கும். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். 5 minutes later. சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க பாருங்கப்பா, ஃபுல்லாக கொதிச்சிடுச்சு. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது கூட வந்து புளி தண்ணி. 10 minutes later. இதே அம்மா தரக்குறாங்கப்பா, இப்போ பாருங்க அந்த புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்மெல்லே வேற மாதிரி இருக்கு. கத்திரிக்காய் கத்திரிக்காய் பீன்ஸு மாங்காய் போட்டு சாம்பார் கேரட் போட்டு நம்ம வீட்டில் சாம்பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். ஆ ஊற்றுங்க ஊற்றுங்க, பருப்பு தண்ணி ஊற்றுறோம். கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு தண்ணி. ஏன்னா பாப்பா வந்து அமுக்கலம் வாங்க பாருங்க, என்ன அமுக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பருப்பு ஊற்றியாச்சு. இது குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து மாங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு. சிவானி ஹாய் சொல்லு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இங்கே பாருங்க, பார்க்க வந்து எப்படி ஊற்றி சாப்பிடணும் போல இருக்கு. இந்த சாம்பார் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது வந்து நம்ம இப்போ நான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சப்பாத்தி தோசை இட்லி சாப்பாடு பொங்கலுக்கு இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க. சரி மாங்காய் போட்டுக்கலாம் வாங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன், மாங்காய் போட்டுடுறேன் நான். ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். கொத்தமல்லி போட்டு இன்னும் நானா எப்படி நானா இருக்கு. சரிப்பா சரிப்பா, சாப்பிடுங்க. ஓ நல்லா இருக்கா? காயம் போட்டிருக்கீங்க? ஆமா ஆமா, சூப்பரா இருக்கு. சரி சாப்பிடுங்க. பாவக்காய் சொல்லவே தேவையில்ல. வெந்திருக்கா நல்லா? சூப்பரா இருக்கு. சரிப்பா, நான் சாப்பிட்டு பாக்கல. சரி அதுக்கு தான் கேக்குறேன். சூப்பரா இருக்கு. சரிப்பா நீங்க சாப்பிடுங்க, பாப்பா வேற அழுதுட்டு இருக்கா. நம்ம பாப்பா தூங்க வைக்கிறான். என்னம்மா சாப்பாடுக்கு ரெடியா உட்காந்து இருக்க போல? ஸ்ரீவாணி கூப்பிடலையா? இங்க பாருங்க ஸ்ரீவாணி தூங்கிட்டு இருக்கா. கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார். ஓகே, அதுக்கப்புறம் மீன் வறுவல். ஏய் மீன் வறுவல்ல, பாவக்காய் வறுவல். அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பாவக்காய். சரி சாப்பிடுங்க, சாப்பிடுமா சாப்பிடுமா. நானும் சாப்பிட்டேங்க, சூப்பராக இருந்தது. எல்லா சாம்பாரும் இது எல்லா காய்கறியும் போட்டு சூப்பராக வச்சுக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வச்சுருக்கேன். அதுவும் டேஸ்டாக இருக்கு சாம்பார். போட்டு சாம்பார் வைப்பேன். சரிங்க
ரெண்டரை மணி இல்ல, அப்படியே இருங்க, ரெண்டரை மணி இல்ல, இங்க பாருங்க நாலு மணி, நாலு மணி டைம். எங்க தூங்குன, நீ சொல்றதெல்லாம் நடக்குமா? புதுசாக ஸ்ரீவாணியும் மூஞ்ச காட்டிட்டா லாஸ்ட்ல. ஓகே பாய்.